அதே கண்கள் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ரோஹின் வெங்கடேசன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, சிவிகுமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விசில் பிஜிஎம்மோட அப்படியே ஜிப்ரானோட மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. கலையரசன் இந்த படத்தில் ஒரு செஃபாக நடிக்கிறாரு. டீசரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு கண்ணு தெரியாதவரோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் நடந்துக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மெல் பண்ணி டீயா காஃபியான்னு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் பெல் அடிச்சோடனே தேங்க்யூ சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாரு. அப்புறம் ஏரியல் வியூவில் ஒரு ரெட் கலர் காரை காட்டுறாங்க. அந்த காருக்குள்ளே ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க அப்படியே பின்னாலேருந்து காட்டுறதுனால நம்மளுக்கு ஃபேஸ் சரியாக தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, வாக்கிங் ஸ்டிக்கை தட்டிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த காரும் ஒரு பைக்கும் ஒரு சர்டன் ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. அப்படியே ஒரு மூஞ்சி அப்படியே ஃப்ளாஷ் அடிக்குது. அப்புறம் டீசரோட பிற்பகுதியில் கலையரசனுக்கு வந்து பார்வை வந்த மாதிரி சம் சீன்ஸ்லாம் இருக்குது. அவர் ஸ்பெட்ஸ் போட்டிருக்காரு. அதில் ஒருத்தவர் உங்களுக்கு பார்வை அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி தெரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை தெரியுமா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். அதே கண்கள் அப்படின்ற போது என்னென்னா வேறு யாராச்சும் கண் எடுத்து வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிவேல் ஆகுது. ஸோ நல்லா இருக்குது டீசர், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. படத்தில் பிரிட்டியான ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்கிறவங்க, சிவேதா நாயர் அண்ட் ஜனனி ஐயர். சிவேதா நாயருக்கும் கலையரசனுக்கும் வர லவ் சீக்வன்ஸ் டீசரில் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஹைகோ கவிதை பார்த்த மாதிரி இருக்குது. பாலசரவணன் இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங்கான ரோல் வந்து நடிச்சிருக்காரு போல். ட்ரெய்லர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மேலே சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க டீசரோட.